நாங்கள் மட்டக்களப் மாவட்டத்திலிருந்து சமசபை திணைக்களத்தின் அனுசரணையுடன் மட்டக்களப்பு சார்பாக நாங்கள் 46 மாற்றுத்திறனாளிகள் தேசிய பரவலமை விளையாட்டிலே பங்கொள்வதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அந்த அடிப்படையில் அங்கு நடைபெற்ற போட்டிகளிலே நாங்கள் 4 தங்கப்பதக்கம், 7 வெள்ளிப்பதக்கம், 11 வெண்கலப் பதக்கம் என நாங்கள் 23 பதக்கங்களை நாங்கள் வெல்லக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே என்ன விடயமாக இதில் நாங்கள் குறிப்பிட வேண்டும், அங்கே உண்மையாக இராணுவ வீரர்கள் மிகவும் பயிற்சிகளை பெற்று நிறைய அனுபவங்களை அவர்கள் பல ஆண்டு காலமாக அவர்களுக்கு தொடர்ச்சியாகவே அங்கே பயிற்சிகளை அவர்கள் எடுக்கக்கூடிய மாதிரியான பலங்களும் அதற்கான வசதி வாய்ப்புகளும் அங்கே ஏற்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்ததன் பிரகாரம் அவர்கள் மிகவும் அற்புதமாக அவர்களால் அங்கே போட்டியிலே கலந்து கொண்டிருந்தாங்கள். அதே போல் ஏனைய மாவட்டங்களிலிருந்து வருகிற அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் முடிந்தளவு அந்தந்த மாவட்ட ரீதியாக அவர்களுக்கான பயிற்சி வளங்களும் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அங்கே விளையாட்டில் கலந்து கொள்ள போகும்போதும் நாங்கள் எந்த விதமான பயிற்சிகளும் இல்லாமல் 2 நாட்கள் பயிற்சிகளை நாங்கள் பெற்றுத்தான் அந்த தேசிய பரவலம்பிகளை நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த தேசிய பரவலம்பிகளை நாங்கள் கலந்து கொண்டதன் ஒரு நோக்கமாக என்னவென்று சொல்லிச்சினால் உண்மையாகவே நாங்கள் இதில் நாங்கள் பங்கு கொள்ள வேணும், இதில் எங்களால் முடிந்தளவு நாங்கள் சாதிக்க வேணும், சாதிச்சு எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்க வேணும். அதிலேயும் வந்து உண்மையாகவே முன்னாள் போராளிகள் கிட்டத்தட்ட நாங்கள் 26 பேர் நாங்கள் அதில் கலந்து கொண்டிருந்தோம். அதிலேயும் வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய இந்த என்னுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த 5 முன்னாள் போராளிகளாக இருக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகளும் கிட்டத்தட்ட ஒருவர் வெள்ளிப்பதக்கம், தங்கப்பதக்கம், வெங்கலப் பதக்கம் என பல பதக்கங்களை இவர்களாலையும் பெற முடிந்தது. எதிர்காலத்தில் உண்மையாகவே இவர்கள் மிகவும் ஒரு வறுமை கோட்டு இங்குள்ள இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப சுமைகள் ஒரு பக்கம், இவ்வாறான தேசிய விளையாட்டுகளில் பங்கு கொண்டு இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்க வேணும், அவர்களும் இந்த திறமையில் வழிகாட்டப்பட வேணும் என்று இவ்வாறு இவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கொண்டிருக்காங்க. எதிர்காலத்தில் இவர்களுக்கான சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக மேலும் பல விருதுகளை இவர்களால் வெல்ல முடியும். அதற்கான கல வாய்ப்புகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேணும். இந்த மாவட்ட ரீதியாக இருக்கிற எங்களுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த உத்தியோகர்களும் எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த பயிற்சிகளை பெறக்கூடிய கல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தால் நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் இதை விட மேலதிகமான பதக்கங்களை நாங்கள் இந்த மாவட்டத்துக்கு பெற்றுக் கொடுப்போம், மேலதிகமான பெறுபவர்களை நாங்கள் அடைந்து நிச்சயமாக இந்த மாவட்டத்துக்கு மேலும் மேலும் நாங்கள் பெருமைகளை தேடி கொடுக்கக்கூடிய இன்னும் பல மாற்றுத்திறனாளிகள் அதாவது மறைமுகமாக இருக்கிறாங்க. அவர்களை இனங்கண்டு நாங்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்திலையும் எதிர்காலத்தில் கொடுக்க வேணும் என்று சொல்லி தரத்தில் அன்பாகட்டும். இல்லை அது அது சொல்லதாமா.